ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எடிட் ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் இந்த எடிட்டை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அண்ட் இந்த எடிட்டை எப்படா பண்ணுறாங்க கூட யோசிச்சிருப்பீங்க. இந்த எடிட்லாம் ஃபோட்டோஷாப்பில் தாங்க பண்ண முடியும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த எடிட்டை நீங்கள் உங்கள் மொபைல்லே பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிப்போம். ஒயிட் கலர் நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். உள்ளே போய் ஃப்ரேம் சைஸ்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. 1:1 கொடுத்துக்கோங்க. உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டோடனே அதுக்கப்புறம் மேலே அந்த ஆரோ மார்க் கொடுத்து எடிட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டேன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் இமேஜ்லாம், ஆனால் இதில் வந்து ஒரு 10 ஃபோட்டோ தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது 1 by 1 நான் அழகாக அப்படியே வரிசலாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே அப்படியே எல்லாம் ஒரு கார்னர் வச்சுட்டு 1 by 1 அப்படியே ஃபோட்டோ ஒன்று சின்ன சின்னதாக ஆக்கி அப்படியே 1 கீழே 1 மேலே 1 பக்கத்தில் 1 அப்படின்னு நிறைய வச்சுருங்க. உங்களுக்கு ஃபோட்டோ பத்தலைன்னா திருப்பியும் போய் ஆட் இமேஜின்னு கொடுத்து திருப்பி ஒரு 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வட்டி பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம்குள்ளே நிறையா செட் ஆகிற மாதிரி, நீங்கள் குட்டி குட்டியாக வச்சாலும் சரி, பெருசு பெருசாக வச்சாலும் சரி, ஆனால் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகிற மாதிரி நிறைய ஃபோட்டோவை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரேம் ஃபுல்லாக அப்படியே ஃபில்லப் பண்ணிடுங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, ட்ரா போங்க. ட்ரா உள்ளே போனோடனே ஒரு லேயரில் போய், எம்டி லேயரில் போய் ஒயிட் கலரில் ஃபில்லப் பண்ணிடுங்க பேக்ரவுண்டை. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த 3 டிக் புள்ளி மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பின்னு உங்களுக்கு மேலே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று காப்பி ஆகிடும். அது காப்பியை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோடனே அதை அப்படியே சின்னதாக அப்படியே சுருக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் சுருக்கி ஓரமாக வச்சுட்டு ரைட் சைடில் மேலே டிக் பக்கெட் இருக்கும், அதை டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் திருப்பியும் அதே கொடுத்து திருப்பி காப்பி கொடுங்க. அதே மாதிரி ஒரு 4 சைடும் வர மாதிரி காப்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. காப்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு கொடுத்துட்டே வாங்க. எதுக்கு இந்த மாதிரி நான் மெத்தடு சொன்னேன்னா, உங்களுக்கு சின்ன சின்னதாக ஃப்ரேமில் அப்படி ஃபுல்லாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த டைம் எப்படி சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாகிடும். அதே மாதிரி பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஃபோட்டோ பார்க்க. அண்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்ட பிறகு தனித்தனி லேயராக இருக்கும். அந்த லேயர்லாம் ஃபுல்லாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோ டெலிட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டிக் கொடுத்து எடிட்குள்ளே போயிடுங்க. கடைசியாக என்னென்னா, நடுவில் உள்ள மெயின் ஃபோட்டோ தான், அது ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சைடில் அந்த பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிடுங்க. க்ராப் பண்ணி முடித்தோடனே அது கரெக்டாக ஜூம் பண்ணி நல்லா சென்டராக பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டின்னு இருக்கும், அது லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ அமௌண்ட்டில் வைக்கிறேனோ அது கரெக்டாக அந்த ஈக்குவல் அந்த வேல்யூலேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க ஃபோட்டோ முடிஞ்சிருச்சிங்க. இவ்வளோதாங்க சிம்பிள் எடிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எடிட்டிங்கில் ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கேன், அதில் வந்து உங்கள் டவுட்டை சால்வ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏஎஸ் பிக் எடிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பை பாய்.